திக்கெட்டும் வெற்றி முரசு கொட்டி நவரத்னங்கள் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்டவர்கள் வன்னியர்கள். சேர சோழ பாண்டிய பல்லவ சம்புராய மன்னர்களின் வழித்தோன்றர்கள் நாம். படை நடத்தி பாராண்ட படைத்தளபதிகள் நாற்படை வீரர்கள் வன்னியர்கள். போரிடும் பெரும்படை பள்ளிவாழ் போர்ப்படை என்ற வரிகள் வன்னியர் வீரத்தை பறைசாற்றும். இந்த நாட்டை ஆண்டு மக்களை காத்து தியாகங்கள் செய்து அதர்மம் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தியவர்கள் வீர வன்னியர் பரம்பரையினர். அடங்க மறுத்த சிங்களமன மகிபாலனை அடக்கி சிறைபிடித்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் சாகுமறையில் சிறையில் அடைத்த வீர வன்னிய சோழ மன்னன் அவன் வன்னியன். ஈராயிரம் ஆண்டிற்கு முன் இமயமலையில் புலிக்கொடி நாட்டி காவிரி அன்னைக்கு கல்லணை எடுத்தானே கரிகால் பெருவளத்தான் அவன் வன்னியன். கங்கை வரை படை நடத்தி கடாரம் வென்று இலங்கையும் தன் குடையின் கீழ் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன் அவன் வன்னியன். சென்னையப்ப நாயக்கன் பட்டினத்தில் ராஜாங்கம் செய்த பல்லவகுல மன்னன் கந்தப்பராசன் அவன் வன்னியன் அல்லவா. திருமயிலை முதல் கடல் மல்லை காஞ்சி வரை தொண்டை நாடு முழுவதும் ஆண்ட பல்லவகுல மன்னன் நந்திவர்மன் அவன் வன்னியன் அல்லவா. பாண்டே நகர் கோட்டை அமைத்து வீரத்திற்கு ஒரு விளைநலமாய் விளங்கிய மாமன்னன் கருணாகர தொண்டமா அவன் வன்னியன் அல்லவா. திருவண்ணாமலை நகராண்டு திருவண்ணாமலை கோபுரம் கட்டிய சோழகுல மன்னன் பல்லாளராசன் அவன் வன்னியன் அல்லவா. சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைத்த ரண்யவர்மன் வன்னியன். மலையை குடைந்து குகை கோவில் கட்டி மகுடம் ஏற்று காஞ்சிப்பட்டினம் ஆண்ட நரசிம்ம பல்லவன் அவன் வன்னியர் அல்லவா. வன்னியர்களால தெரியாதவர்களா? கம்பனுக்கு கை கொடுத்த ஓரங்கள் நாட்டு பிரதா பருத்தி வன்னியன். உத்தம நீதி பட்டம் பெற்று அரசாணை செய்த தூசி ஆதிநாயகன் நீலாங்கரையான் வன்னியன். கடையெழு வள்ளல்களான பாரி ஓரி ஆய் அண்டிரன் காரி வேகன் மற்றும் தகுளூராம் தர்மபுரியை ஆண்டு அவ்வைக்கு நெல்லிக்கனி அளித்த செம்மல் அதியமார் இவர்களெல்லாம் வன்னியர்கள் அல்லவா. செங்கற்பட்டை அடுத்த திருவிடைச்சூரில் கோட்டை அமைத்து கிருஷ்ண தேவராயரை எழுத்து போரிட்டு வாழ்ந்த காந்தவராயன் சேந்தவராயன் இவர்களும் வன்னியர்கள் அல்லவா. திருவேங்கடமாம் திருப்பதி அமைத்து சீரிய நல்லாட்சி செய்த தொண்டை மன்னன் தொண்டைமான் வன்னியன் அல்லவா. கிடங்கல் மாநகராம் திண்டிவனத்தை ஆண்டு மக்களாட்சி புரிந்த நல்லியக்கோடார் வன்னியன் அல்லவா. தமிழையும் தமிழனையும் பழித்து கூறியதால் வடநாட்டு மன்னன் கனக விஜயனை வென்று கல் சுமக்க வைத்த சேர வன்னிய மன்னன் செங்கட்டுவன் அரசியல் அறியாதவனா? அரசு விந்தைகள் புரியாதவனா? பல்லவ நாட்டு படைகளை பழித்து கூறிய புலிகேசியை கொன்று நாட்டை தீக்கரையாக்கி தன்மானம் காத்த பல்லவ குல வீரன் நரேந்திரவர்மன் வன்னியன் அல்லவா. சோழ மண்டலத்தின் முடிசூடா மன்னன் குலோத்துங்க சோழன் வன்னியன் அல்லவா. இலங்கையை ஆண்டு போர்ச்சுகீசிய படைகளையும் பிரிட்டிஷ் பீரங்கிகளையும் கதிகலங்க வைத்த அஞ்சா நெஞ்சன் குலசேகர வைரமுத்து எனும் பாயும் புலி பண்டாரக வன்னியன் இவர்களெல்லாம் இந்த நாட்டை ஆளவில்லையா? பாண்டிய மண்டலத்திலே குறுநில மண்டலாக ஆட்சி செய்த சிவகிரி ஜமீன் அழகாபுரி ஜமீன் 7000 பண்ணை ஜமீன்கள் இவர்களெல்லாம் வன்னியர்கள். சோழ மண்டலத்தில் குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த சூரப்ப சோழகனார் பிச்சாவரம் ஜமீன் அரியலூர் ஜமீன் உடையார் பாளையம் ஜமீன் அனைவரும் வன்னியகுல அரசர்கள் வன்னியர்குல அரசர்கள் வீர வன்னிய வழி தோன்றல்கள்.